வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் வளர்க்குற பறவைகளுக்கு டீவார்மிங் பண்ணுறது அவசியமா, அப்படி டீவார்மிங் பண்ணும்போது இயற்கையாக எப்படி பண்ணுறது, அல்லது மெடிசன் கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பறவைகளுக்கு டீவார்மிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவசியம்தான். அப்படி டீவார்மிங் பண்ணும்போது தான் அதோட செரிமான சக்தியும் நல்லாயிருக்கும். பறவைகளோட வயிற்றில் குடற்புழுக்கள் இருந்தாலும் தேவையில்லாத பாக்டீரியாக்கள் இருந்தாலும் நமக்கு தெரியாது. பறவைகளுக்கு நம்ம டீவார்ம் பண்ணும்போது வயிற்றில் இருக்கிற குடற்புழுக்களும் சரி, தேவையில்லாத பாக்டீரியாக்களும் சரி, எல்லாமே இறந்துடும். பேர்ட்ஸோட வயிறு நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் பேர்டும் நல்லா ஃபுட் எடுக்கும். பேர்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற பறவைகளுக்கு நாம் டீவார்ம் பண்ணாமையே விட்டால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செரிமான பிரச்சனை வரும். பேர்ட்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே நல்லா செரிமானம் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபுட்டில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே பேர்ட்ஸுக்கு கிடைக்கும். அப்படி நல்லா செரிமானம் ஆகாமல் போயிடுச்சுன்னா பேர்டுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் போயிடும். என்னென்ன சத்துக்கள் கிடைக்காமல் போகுதோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நல்லா செரிமானம் ஆகாத பட்சத்துக்கு ஃபஸ்ட்டு வர பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர்டுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்காமல் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவே பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா சுக்காவாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே காக்டெயில் வளர்த்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். புதுசாக காக்டெயில் வளர்த்துறவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ரெண்டாவதாக பார்த்தோம்னா, பேர்டு வயிற்றில் குடற்புழுக்களோ தேவையில்லாத பாக்டீரியாக்கள் இருக்கும்போது பேர்டு என்ன சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா அந்த குடற்புழுக்களும் பாக்டீரியாக்களுமே அதில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கும். அதனால் பறவைகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துக்கும் பார்த்திங்கன்னா பேர்டோட வெயிட் லாஸ் ஆயிரும். அடுத்தது அதுவும் சுக்காவாக மாறுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. பறவைகளுக்கு டீவார்ம் பண்ணாமையே விட்டுட்டோம்னா சில உணவுகள் பார்த்திங்கன்னா குடல்லையே தங்க ஆரம்பிச்சிரும். அப்படி தங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பறவைகளுக்கு நல்லா பசி எடுக்காது, அதனால் பறவைகளும் நல்லா சாப்பிடாது. அதனாலேயும் பார்த்திங்கன்னா பேர்டு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைக்குமே நம்ம டீவார்ம் பண்ணும்போது பேர்ட்ஸோட வயிறு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அதனால் பேர்ட்ஸும் நல்லா ஃபுட் எடுக்கும். பேர்ட்ஸோட ஜீரண சக்தியும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் பேர்ட்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ இயற்கையான முறையில் பறவைகளுக்கு எப்படி டீவார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிற மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபார்மில் இருக்கிற பறவைகளுக்கு டீவார்ம் பண்ணுறதுக்கு நான் எந்த மெடிசனுமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை, இயற்கையான முறையில் தான் பண்ணுறேன். இயற்கையாக எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு டைம் வேப்பங்கொத்து ஒரு கொத்து முழுசாக பறவைகளுக்கு கொடுப்பேன். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு கேஜிலையும் ஒரு கொத்து முழுசாக போட்டிருப்பேன். வேப்பங்கொத்தை நம்ம பறவைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேர்டு நல்லா கடிக்கும். அது கடித்து அந்த தொப்பையெல்லாம் உரிக்கும், அந்த குச்சியில் இருக்கிற தொப்பைகளை. அப்படி உரிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கசப்புத்தன்மை எல்லாமே பேர்டோட வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்படி அந்த கசப்புத்தன்மை பேர்டோட வயிற்றுக்குள்ளே போனாவே பேர்டுக்கு இயற்கையாகவே டீவார்மிங் ஆயிரும். அந்த கசப்புத்தன்மை பேர்டோட வயிற்றுக்குள்ளே போகும்போது வயிற்றுக்குள்ளே குடற்புழுக்களோ தேவையில்லாத பாக்டீரியாக்களோ இருந்தாலும் இறந்துடும். லவ் பேர்ட்ஸ், காக்டெயில்ஸ், ஆப்ரிக்கன்ஸ், இதுக்கு நம்ம வேப்பங்கொத்து நம்ம டைரெக்டாகவே கொடுக்கலாம். அப்படி அந்த வேப்பங்கொத்தை கொடுத்து சாப்பிடாத பறவைகளுக்கும் ஃபின்ச்சஸுக்கும் பார்த்திங்கன்னா அந்த வேப்பங்கொத்தை நல்லா அரைச்சிட்டு வாரத்தில் ஒரு நாள் நம்ம தண்ணியில் கலந்து வச்சோம்னாலும் டீவார்மிங் ஆயிரும். பறவைகளுக்கு வேப்பங்கொத்து கொடுக்கும்போது நம்ம எப்போ வேணாலும் கொடுக்கலாம். பேர்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் கொடுக்கலாம், இல்லை எக்கு வைக்கும்போதும் கொடுக்கலாம், இல்லை சிக்ஸில் இருக்கும்போதும் கொடுக்கலாம். எப்போ கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும் வேப்பங்கொத்து. வேப்பங்கொத்தை நம்ம பறவைகளுக்கு கொடுக்கறதால இன்னும் வேறு நன்மைகளும் இருக்கும். நம்ம கேஜில் போடும்போது பார்த்திங்கன்னா வேப்பங்கொத்தில் இருக்கிற கசப்புத்தன்மைக்கு வேறு எந்த பூச்சிகளும் வராது. இப்போ ஆப்ரிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேப்பங்கொத்து கொடுக்கும்போது அதை எடுத்துகிட்டு போய் பாக்ஸுக்குள்ளே கூடு கட்டும். அப்படி கூடு கட்டும் போதும் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் தேவையில்லாத பூச்சிகள் வராமல் இருக்கும். அடுத்ததான் மெடிசன் கொடுத்து எப்படி டீவார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அந்த மெடிசன் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா அல்போமர். அந்த அல்போமர் பார்த்திங்கன்னா டானிக் டைப்பில் கிடைக்கும், வெட்டினரி மெடிக்கல் எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே லவ் பேர்ட்ஸை காலனி ப்ரீடிங்கில் செட் பண்ணும்போது எப்படி செட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ அல்போமர் மருந்தை பேர்டுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த அல்போமர் டானிக்கை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் தான் கலந்து வைக்கணும். அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு 1.5 ml கலந்து வைக்கணும். இன்றைக்கி காலையில் அல்போமர் மருந்து கலந்த தண்ணியை வைக்கிறீங்க அப்படின்னா
முந்தின நாள் நைட்டு பேர்ட்ஸ் கேஜில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துடணும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக மருந்து கலந்து தண்ணியை வைக்கணும். சாயந்தரம் ஒரு 4 மணி வாக்கிலேயே அந்த மருந்து எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் க்ளீன் வாட்டர் வச்சிடணும். அல்போமர் மருந்து யூஸ் பண்ணி நம்ம டீவார்ம் பண்ணுறதுனா வருஷத்துக்கு 2 டைம் மட்டும் பண்ணால் போதும், 6 மாதத்துக்கு 1 டைம் பண்ணாவே போதும். நான் சொன்ன மெடிசனை யூஸ் பண்ணி டீவார்ம் பண்ணும்போது 1 லிட்டருக்கு எவ்வளோ கலக்கணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, கரெக்டாக கொடுங்க. அப்படி தவறாக கொடுக்குற பட்சத்துக்கு கண்டிப்பாக பேர்டுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ பேர்டுக்கு மெடிசன் கொடுத்து டீவார்ம் பண்ணும்போது எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பேர்டு ப்ரீடிங் பண்ணாமல் ரெஸ்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம டீவார்ம் பண்ணணும். பேர்டு எக்கில் இருக்கும்போதோ இல்லை சிக்கில் இருக்கும்போதோ நம்ம டீவார்ம் பண்ணோம்னா கண்டிப்பாக பேர்டுக்கு ப்ராப்ளம் வரும். பேர்டை வந்து ப்ரீடிங் பண்ணாமல் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துருக்கும் போது மட்டும்தான் நம்ம டீவார்ம் பண்ணணும் மெடிசனை யூஸ் பண்ணி. இந்த வீடியோவில் பறவைகளுக்கு டீவார்மிங் பண்ணுறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவை சந்திப்போம். தேங்க்யூ.